ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7000 அடி உயரமுடைய கொழுக்குமலை பீக்ல இருந்து சன்ரைஸ் வரக்கூடிய அழகான காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொழுக்குமலைக்கு எப்படி போகலான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூரியநிலையிலிருந்து கொழுக்குமலை போகிறதுக்கு ஏர்லி மார்னிங் 4:00 ஜீப் ஸ்டார்ட் ஆயிரும். 1 to 1.5 hours ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சன்ரைஸ் பார்க்குற இடத்துக்கு போகலாம். சூரியநிலையிலிருந்து கொழுக்குமலைக்கு போகிற பாதை ரொம்பவே மோசமாக இருக்கும். நல்ல ஹைட்டான மவுண்டன்ஸில் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற பாதை எல்லாமே பாரப்பாரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரிசையாக இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஜீப் வந்துகிட்டே இருக்கும். 10 kilometers வரைக்குமே பாதை இந்த மாதிரி மோசமாக தான் இருக்கும். ஜீப்பில் வரும்போதே எப்படா சன்ரைஸ் பார்க்க போவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் வியூவை கொழுக்குமலை பீக்கிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஜீப் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 meters நம்ம நடந்து உள்ளனாலே இந்த கொழுக்குமலை வியூவுக்கு நம்ம போக முடியும். 7000 அடி உயரத்தில் இருக்கிறதுனால குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இங்கே கொழுக்குமலையில் சன்ரைஸ் பார்க்குறது ரொம்பவே ஃபேமஸ்ன்றதுனால இந்த இடத்துல மார்னிங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. இந்த மவுண்டன் பீக்ல இருந்து சன்ரைஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ளூ ஹவர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்கை ஃபுல்லாகவே பர்பிள் ப்ளூன்னு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே இருந்தது. கிளவுட்ஸும் பாஸ் ஆகிட்டே இருந்தது. மெல்ல மெல்ல கிளவுட்ஸ் உலகி சன்ரைஸ் வர அழகாக பார்க்கறதே சூப்பராக இருந்தது. இப்போ நாம கொழுக்குமலை சரௌண்டிங்ல இருக்க சீனரிஸை பார்க்கலாம். Thank you.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம டிராவல் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.